இங்கும் அங்கும் பார்த்தான். இங்குதான் எங்கேயாவது அவர்கள் போயிருக்க வேண்டும். டாக்ஸி பிடிக்க அல்லது எம்ஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்குத்தான் போயிருப்பார்கள். பஸ் நிலையம் காலியாக இருந்தது. ஒரு சீன சிறுவன் மட்டும் பெருசாக சோடா பாட்டில் கண்ணாடி அணிந்து காத்திருந்தான். மாணிக்கம் இருப்பு கொள்ளாத அந்த சிறுவனிடம், இந்த பக்கம் ரெண்டு பேர் வந்தாங்களா என்று சீனத்தில் கேட்டான். அவன் தலையசைத்தான். மாணிக்கம் தன் அதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டு இங்கும் அங்கும் பார்த்து சற்று நேரம் செய்வதறியாது திகைத்துவிட்டு திரும்ப ஆபீஸுக்கு வந்தபோது ரிசப்ஷனிஸ்ட் அவனை மீண்டும் கூப்பிட அவன் மேல் எரிந்து விழுந்தான். என்ன அளவு, நீங்க ரெண்டு பேரை அழைச்சிட்டு வர சொன்னீங்களே, அதோ என்றாள் ரிசப்ஷன் பெண்மணி. மாணிக்கத்துக்கு அவள் சொன்னதன் முக்கியத்துவம் தெரிய கொஞ்ச நேரம் ஆயிற்று. யு மீன் தேவநாயகி? ஆமா, அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க. லவுஞ்சில் சோஃபா விளிம்புல ஒரு பைய கட்டி பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் அந்த பொன் யார்? பாவாடை சட்டை ஒரே கலரில், கூந்தல் எல்லாம் வெட்டப்பட்டு. தேவநாயகியா இது? தேனா என்றான் சற்று சந்தேகத்துடன். அவள் கண்ணீருடன் அவன் அருகில் வந்து நின்றாள். பேச முடியவில்லை. கண்ணீரால் அவன் மேல் சாய்ந்து அவன் சட்டையை நனைத்தாள். என்ன இங்கே கொண்டாந்து வீட்டு வேலை செய்யினாங்க, தலைமயிரெல்லாம் வெட்டிட்டாங்க, வெளியே விடவே இல்லை, மாற்றி மாற்றி வீடு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, பைத்தியம் பிடிச்ச பொண்ணுன்னு குயிலில் சொன்னாங்க, இங்கேயும் அதே சொன்னாங்க, எல்லாரும் என்னை போட்டு இசிச்சாங்க, ஐயா நான் செத்து போகிறேன் என்று கோர்வையின்றி பேசினாள். அவளுடன் கூட வந்திருந்தவனை, நீங்க யாரு என்றான். வைத்தியநாதன் அமிச்சாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது, பொண்ணுக்கு பெர்மிட் இல்லை, அரசாங்கத்தில் பார்த்தா டிப்போர்ட் பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட காட்டிட்டு கூட்டு வர சொல்லிட்டாங்க. கூட்டி வரதாவது எதுவும் இல்லை, இந்த பொண்ணு இனிமேல் என்கிட்ட தான் இருப்பான். பணம் கொடுத்துருக்குறாங்கல்ல, எவ்வளோ பணம் விவரம்லாம் எங்கள் ஆஃபீஸில் தீர்த்து வைக்கிறோம். ஏண்டா வியாபாரமாக பண்ணுறீங்க? ஐயா நான் இதில் மூணாவது மனுஷன், எனக்கு எதுவும் தெரியாது, ஃபோன் பண்ண சொன்னாங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட இருக்குது, நீ போய்க்கோ. போடாண்ணா. ஐயா பொட்டையை கூட்டியாந்ததுக்கு ஏதாவது 5 வெள்ளி 4 வெள்ளி பஸ் சார்ஜுக்கா? தரின் இவனுக்கு $20 கொடு என்றான். தேனாவை வா என்று அழைத்தான். தேனா அந்த சூழ்நிலையுடன் பொருந்தாமல் அழுக்காக அவன் பின்னால் ஒட்டி கொண்டு, இது என்ன ஆஃபீஸ் என்றாள். இதுதான் என் ஆஃபீஸ், ஓ ஆஃபீஸ், முதல்ல உன்னை அலம்பலாம். ஐரின், கெட் ஹர் எ குட் ட்ரெஸ். எஸ் சார். இந்த பொண்ணுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பார் என்று வியப்புடன் ஐரின் தேனாவை கண்ணால் அளந்தாள். அவனது அலுவலக அறையை தேனா வியப்புடன் பார்த்தாள். இதுதான் ஆஃபீஸா? ஆமா. தேனா எப்படி நீ சிங்கப்பூர் வந்த? உங்ககிட்ட கூட்டி போகிறதா தான் தேவா சார் கூட்டி வந்தாரு. கூட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருக்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் சைவம் அசைவம் எல்லாம் சமைக்க சொன்னாங்க. சிங்கப்பூர்காரரை பார்க்கணும்னா உங்கள் பேர் கூட மறந்துடுச்சு. சிங்கப்பூர்காரர்னு பெனாத்திக்கிட்டு இருந்தேன். மாணிக்கம் உங்கள் பேர் சட்டுன்னு நினப்பு வரல. அவங்க என்னை சமையலறையை விட்டு வெளியவே விடலை, மார்க்கெட்டுக்கு விடலை, அடைச்சு போட்டிருப்பாங்க. விருந்தாளிங்க வந்தால் கூட வெளியே வரக்கூடாது, அவங்க தான் பரிமாறுவாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா வீடு மாற்றினாங்க. ஒரு முறை அந்த ஆள் என்னை கட்டிப்பிடிக்க ஒருக்கா கடிச்சிட்டேன். என்னை விட்டுறாதீங்க ஐயா என்று கண்ணீரில் குரல் கரைய அழுதாள். மாணிக்கம் அவளை அப்படியே கைத்தாங்கலாக அழைத்து சோஃபாவில் உட்கார வைத்து காஃபி கொடுத்தான். கொடுத்ததையெல்லாம் சாப்பிட்டாள். கன்னங்கள் குழி விழுந்திருந்தன. நிச்சயம் அவளை தெருவில் அடையாளம் கண்டு கொண்டிருந்திருக்க மாட்டாள், அவ்வளவு இழைத்திருந்தாள். என்ன இப்படி இழைச்சிட்ட தேவா? தேனா எல்லாம் கவலை தான், பயம்தான், சாப்பாடே பிடிக்கலைங்க ஐயா. முதல்ல உன்னை மெடிக்கல் செக்அப் பண்ணும், அதுக்கப்புறம் நல்ல சட்டை போட்டுக்க, அப்புறம் கொஞ்சம் எல்லாம் செய்கிறேன் உனக்கு என்று அவளை மார்புடன் அணைத்தான். உனக்காக எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா? பாபு வரமாட்டானே? பாபுலாம் இனிமேல் கிடையாது. தேவராஜன் நல்லவருன்னு நம்பி சகலத்தையும் விட்டு அவர் பின்னாடியே ஓடி அந்தேன். ஏரோப்ளேன் டிக்கெட் எடுத்து காட்டினாரு, என்னை இங்கே வந்து இறக்குன உடனே காணாமல் போயிட்டாரு. என்ன செய்வேன், எப்படி தேடுவேன்? மறுபடி அழுதாள். அதெல்லாம் தீந்து போன சமாச்சாரம், நீ இனிமே ராணி. அண்ணா சிங்கப்பூர் வேண்டாம். நான் உனக்கு அண்ணா இல்லை, நீ சிங்கப்பூர் பார்க்கல. தேனா நீ பார்த்தது எல்லாம் சமையல் கட்டு, நெஜ சிங்கப்பூர் வேற மாதிரி, உன் கஷ்டம்லாம் தீந்து போச்சு. தேனா உனக்கு பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எதுவும் இருக்குதா? பாஸ்போர்ட்டு எல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. யாரு? வைத்தியநாதன். அதை கொடுக்க மாட்டாங்களாம். எல்லாத்தையும் வாங்கிடுவோம், இனிமே கவலை இல்லை. உனக்கு முதல்ல விசா எக்ஸ்டென்ஷன் வாங்கணும், எல்லாம் ஏற்பாடு செய்கிறேன், முதல்ல நீ உட்காரு, எனக்கு தூங்கணும், தூங்கு. அவன் எதிரே இருக்கையில் படுத்து உடனே தூங்கிவிட்டாள். சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் பிரமித்தான். எங்கிருந்து எங்கே வந்து எப்படியெல்லாம் அலைந்து கடைசியில் இந்த மாடியில் இந்த சோஃபாவில் வந்து படுத்திருக்கிறாள். இதுதான் விதி என்பதோ? யாருக்கோ வாழ்க்கைப்பட்டு யாரார் வீட்டிலோ அல்லல் பட்டு கடைசியில் அவளை நிஜமாகவே விரும்பிய ஒரே மனத்தை சரணடைந்து விட்டாள். இது என்ன வேடிக்கை?
வித்தை கதை என்று வியந்தான். டெலிபோனில் ஆணைகள் பிறப்பித்தான். முதலில் அவளுடைய விசாவின் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். இமிகிரேஷன் இலாக்காவில் அவனுக்கு தெரிந்தவரிடம் பெயர் கொடுத்து குத்து மதிப்பாக சிங்கப்பூர் வந்த தேதியும் கொடுத்து முன்பு அவர்களிடமிருந்து வந்த விவரங்களையும் கொடுத்து விசாரிக்க சொன்னான். விசா எக்ஸ்பயரா இருக்குதுங்களே, எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியாதா? கஷ்டங்க, வேணும்னா ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனா அந்த பொண்ணு உடனே சிங்கப்பூரை விட்டு போயிடுறதுதான் நல்லது. ஓவர் ஸ்டேங்கிற பெரிய குற்றம். இங்க எதுக்கும் பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர்ல சமையலறைக்குள்ள எத்தனை பேர் ஒளிஞ்சுக்கிட்டு ஓவர் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுங்க, ஓவர் ஸ்டேயை மன்னிச்சு டிபோர்ட் பண்றதுக்கு இந்தியா போக ஏற்பாடு பண்றேன். அதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வேணும். மீண்டும் அந்த வைத்தியநாதனுக்கு போன் செய்த போது பாஸ்போர்ட் எங்ககிட்ட இல்லையே என்றான். எங்கேயா பாஸ்போர்ட்? அது ஏஜென்ட் தான் வச்சிருக்கணும். அவன் எங்கேயோ குருவி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். பாரு வைத்தியநாதன், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணோட பாஸ்போர்ட் எனக்கு வந்து சேரல. உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி விட ஏற்பாடு பண்ணுவேன். போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா போதும். அந்த பொண்ணை ஓவர் ஸ்டே பண்ண வச்சதே நீ தான்னு. ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஒரு நாள், அவ்வளவுதான். மாலை அவளை செரங்குன்றோடு சீனிவாசர் கோயிலுக்கு அழைத்து சென்றான். ஐரின் அவளுக்கு பொருத்தமாக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தாள். முழங்கால் வரை அவள் உடம்புடன் சுலபமாக ஒட்டிய பூ போட்ட சுடிதார் செட். தேவநாயகி தலை பின்னி கொண்டு இரட்டை ஜடை போட்டுக்கொண்டு வேறு மாதிரி இருந்தாள். உன்னை பார்த்தா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க. கோவில் அவளை அடையாளம் கண்டு கொண்டு ராமலிங்கம் என்பவர், இந்த பொண்ணு யாரு? என் மனைவிங்க. எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆயிடுச்சு. வெளியே வந்தபோது தேனா அவன் புஜத்தை பிடித்து கொண்டு, ஐயா நீங்க சொல்றது சரிதானா? ஆமாம் தேனா, எப்ப என்ன கட்டிக்கிட்டீங்க? உன்னை முதல்ல குயிலில பார்த்தப்பவே. நான் பாபுக்கு கல்யாணம் கட்டினவையா? பாபு உன்னை பைத்தியமாக்கி சாவடிச்சேன் தெரியுமா? இனிமே பாபுவை பத்தி பேசாத. என்னை இங்க இருக்க விடுவாங்களா? முயற்சி பண்றேன் தேனா. ஒரு மாசத்துக்கு நீ திரும்ப சென்னை இந்தியா போக வேண்டி வரும். போறியா? தனியாவா? துணைக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புறேன். குயிலிக்கு திரும்பி போகணுமா? இல்ல தேனா, மெட்ராஸ்ல ஹோட்டல்ல இருக்க ஏற்பாடு பண்றேன் துணைக்கு ஆளோட. எனக்கு பயமா இருக்குதுயா. தேனா நீ இங்க இருக்க முடியாது. இப்ப இருக்கிறதே அரசாங்க குத்தம், அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்க வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், சமையலறையில மறைஞ்சுக்கிறேன். நான் மாட்டேன், உங்களை விட்டு போவே மாட்டேன். தேனா பிடிவாதம் பிடிக்காத, என்னை இங்கேயே இருக்கும்படியா ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருங்க. யார் கூடயும் போக மாட்டேன், போகவே மாட்டேன். மாணிக்கம் யோசித்து, சரி ஒன்று செய்வோம், நானும் கூட வர, ரெண்டு பேரும் போகலாம் என்றான். தேனாவுடன் சாங்கி விமான நிலையத்தில் மாணிக்கம் காத்திருந்த போது அவன் மேல் நிழல் படா தேனாதான் சற்று அச்சத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து, யார் வந்திருக்காங்க பாருங்க என்று கண்களால் சுட்டி காட்டினான். தேவராஜன் நின்று கொண்டிருந்தான். தேவா, என் முகத்துல முழிக்காதன்னு சொன்ன இல்லையா? மாணி நீங்க சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷம் உங்க உப்ப தின்னு வளர்ந்தவன், என்னால எப்படிங்க இருக்க முடியும்? என்ன செருப்பால அடிங்க என்று தரையில் உட்கார்ந்து சற்றும் எதிர்பார்க்க முடியாமல் மாணிக்கத்தின் பூட்ஸ் காலை பற்றி எடுத்து தன் காலை மேல் அடித்து கொண்டான். மாணிக்கம் அதிர்ந்து போய் ஒதுங்கி கொண்டு, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் மசீர ஆசாமி இல்ல தேவா. நானு நீங்க இப்போ சென்னைக்கு போக வேண்டாம், நான் போறேன். இவளை அழைச்சிக்கிட்டா, இவளை ஒரு முறை உங்ககிட்ட அப்பழைச்சதே போதும், ஜென்மத்துக்கும் நான் பட்ட பாடு. மாணி நான் செய்தது இல்லைங்க, அது ஏஜென்ட் செஞ்சது. என் மேலே எதுவும் தப்பு இல்லை, எல்லா காகிதங்களையும் பார்த்தா என் மேலே குற்றம் இல்லைன்னு உணர்ந்துப்பீங்க. மாணிக்கம் சிரித்து, அவ்வளவு ஏமாளி இல்லை தேவா, நான் இப்போ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா? அப்போ எனக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டு போங்க. நான் அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற நாக்காளியெல்லாம் விற்று சாப்பிட்டுட்ருக்கேன், ஏதாவது செய்யுங்க மாணி. தங்கச்சி தேனா, தேவநாயகி சொல்லுமா, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாராமே, கூப்பிட்டா வந்திருக்க மாட்டேனா? சந்தோஷமா இருங்க, ஆனா எனக்குத்தான் கல்யாணம் செஞ்சதுக்கு பொறுப்பா ஏதாவது செய்யுங்கம்மா. ஒரு இழவும் கிடையாது போ, என்னால சிக்கல் வராம இருக்கிறதுக்காகவாது ஏதாவது கொடுங்கம்மா என்றான் மாணிக்கம். அவன் குரலில் இருந்த கெஞ்சல் மறைந்திருந்தது. என்ன சிக்கல்? இது கல்யாணம் ஆன பொண்ணு, அங்கிருந்து பாபுவை விட்டு பெட்டிஷன் எழுதிட்டோம்னு வைங்க, விசா கொடுப்பாங்களா ஹை கமிஷன்ல? யோசிச்சு பாருங்க. அப்படி வரியா? நீ என்னப்பா பண்ணுவ? ஏதும் பண்ண வேண்டாம் தான், எதுவும் பண்ண முடியாது உன்னால, தெரியும்ல? முடியுங்க, அதனால தான் நான் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு. மாணிக்கத்துக்கு முகம் கோபத்தில் சிவக்க, தேவா நீ இத்தனை தூரம் பிளாக்மெயிலுக்கு இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேவா நான் சென்னைக்கு போய் வந்தப்புறம் தீர்மானிக்கிறேன். நீ ஏதாவது இவளோட விவகாரத்தில் குறுக்கிட்டன்னு தெரிஞ்சுது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன் தெரியாது தேவா உனக்கு? அவனுடைய ஃப்ளைட் போர்டிங் என்று அறிவிப்பு எழுத்துக்கள் வந்துவிட, வா தேனா என்று அழைத்து சென்றான். பல பலவென்று டியூட்டி ஃப்ரீ கடைகளை கடந்து
நீண்ட காரிடாரில் பயணச்சீட்டில் குறிப்பிட்டிருந்த கேட் எண்ணை தேடி செல்லும்போது, தேனா, ஏதாவது இந்த ஆள் சிக்கல் பண்ணுவானா? பண்ணுவான். பணம் கேட்டால் கொடுத்துடலாமா? என்கிட்ட ஒரு வளையல் இருக்குது, அதை விற்றுவோமா? மாணிக்கம் சிரித்து, என்கிட்ட தங்க வளைவி கடையே இருக்குதேனா? வா, பணம் பிரச்சனை இல்லை. இவன் பணம் கொடுத்தா நிறுத்த மாட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். அவன் நிறுத்த மாட்டான், கண்ணை பார்த்தல எப்படி இருந்தது? கண்ணாடி கலக்கா பல பல பலன்னு ட்ரக் அடிச்சிருக்கான். அந்த பழக்கம் பணம் கேட்குது. தேனா அவன் புஜத்தை மறுபடி பிடித்து கொண்டு, பயமா இருக்கு, பாபுகிட்ட போய் சொல்லிவிட்டான்னா? பாபு கிட்ட நாமே போய் சொல்ல போறமே என்றான் மாணிக்கம். நடு ராத்திரி சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கின போது மக்கர் செய்யும் ட்ராலியும் நகராத கரோசலும் கியூ நிற்க பற்றாத இடமும் ஒவ்வொரு ஒருவரையும் கடத்தல் மன்னராக கருதும் அதிகாரிகளும் 3:30 மணியில் எத்தனை வித்தியாசம்! இந்த நாடு எங்க உருப்படும் என்கிற கோபத்தை ரத்து செய்தது. இது உன் தாய் நாடு, இதை முன்னேற்ற பாதையில் செலுத்துவதில் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். வியர்வை வெள்ளமாக தேனாவுடன் வந்து டாக்ஸி பிடித்து நட்சத்திர ஹோட்டலில் நுழைந்த போது, அப்பாடா, ஒரு வழியா உன்னை தாய் நாட்டுக்கு அழிச்சிட்டு வந்தனே, அதுவே பெரிய பாடு. உன் பாஸ்போர்ட் ஏஜென்ட் கிட்டத்திலிருந்து சிங்கப்பூர் அரசாங்கம் உனக்கு ஓவர் ஸ்டேக்காக தண்டனை கொடுக்காம விட்டதே இதுவே பெரிய சாதனை. குயிலிக்கு போறமாயா? இல்லாம பின்ன உன் சனங்களை எல்லாம் பார்க்க வேண்டாமா? எனக்கு யாரும் வேண்டாம், சிங்கப்பூரும் வேண்டாம், குயிலியும் வேண்டாம், எங்கேயாச்சும் போயிடலாம். முடியாது தேனா, என்னை நம்பி ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு, இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். முதல்ல பள்ளிக்கூடம் என்னாச்சுன்னு பார்க்கணும். குயிலி பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்க அது ஒரு உருப்படியான காரியம். எங்க அப்பா விரும்பின காரியம் நடந்திருக்குது, அதை முதல்ல பார்க்கலாம். அப்பால இந்தியாவில் ஒரு சௌகரியம், எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். உன்னையும் பாபுங்கிற கடந்த கால பயங்கர சொப்பனத்திலிருந்து மீட்க பணம் கொடுக்க வேண்டி வரும், அவ்வளவுதான். மோகன் சுந்தருக்கு போன் போட்டு மறுதினம் வருவதாக தகவல் சொன்னான். என்ன இது திடீர்னு என்றார் அவர் குரலில் ஆச்சரியத்துடன். வேலை இருக்குது, அப்படியே பள்ளியையும் பார்த்துட்டு போகலான்னுட்டு. எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லை? ஒரு வருஷமாக கவனிக்கவே இல்லை. எல்லாம் நல்லா நடக்குதுங்க. நம்ம பள்ளி மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளின்னு கலெக்டர் சான்றிதழ் கொடுத்துருக்காரு. ஜோராக நடக்குதுங்க. தேவராஜன் வந்திருக்கிறாரா? இல்லை, தேவராஜனை வேலையிலேருந்து நீக்கிட்டேன். அப்படியா? எங்களுக்கு தெரியவே தெரியாதே. போன வாரம் கூட கடிதம் போட்டிருந்தாரே. செய்வான். நாளைக்கு காலையில் டே எக்ஸ்பிரஸ் பிடிச்சி வரேங்க, ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. இல்லாமல் பின்ன என்றார் மோகன். இது ஒன்றாவது ஒழுங்காக நடக்கிறது என்று தேனாவை பார்த்தான். தேனா கண்ணாடி ஜன்னல் வழியாக தென் சென்னையை அதிசயித்துக் கொண்டிருந்தாள். இந்த வேளையில எவ்வளோ ஜனங்க என்றாள். மெட்ராஸுக்கு தூக்கமே கிடையாது, அதனால நம்ம தேசத்தினுடைய ப்ராப்ளம் அதானே. இங்க வா என்றான். வந்தான். என்னை கட்டிக்கோ. கட்டிக்கொண்டாள். இப்படி இல்லை, ஒட்டிக்க, பட்டுக்கிற மாதிரி. அதுக்கு என்ன என்றாள். தேவநாயகி அவனுடன் அசைத்து செய்த காரியங்களில் ஆச்சரியங்களும் இன்ப சமிட்களும் இருந்தன. போதும் போதும் என்று அவன் அங்கலாய்த்தும் நிறுத்தவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவனை தூக்கத்தில் எழுப்பி, நிச்சயம் கர்ப்பமாயிருப்பேன் என்றாள். ராத்திரி முழுக்க யோசிச்சு பேரும் வச்சிரு என்றாள். சேரன் எக்ஸ்பிரஸில் கோவை ஜங்ஷனில் மோகன் சுந்தருடன் 8 பேர் வந்திருந்தார்கள். இவங்கள்லாம் ஸ்டாஃப் என்று சொல்ல ஆளுக்கு ஒரு மாலை துண்டு போட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்றீங்க? நம்ம குயிலு கிராமத்துக்கே சுபீட்சம் கொண்டு வந்தவங்க நீங்க. நேராக ஹோட்டல் போயிடலாங்களா? இல்லை, நேராக ஸ்கூலுக்கு போயிடலாம். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை, நாளைக்கு பிள்ளைங்களை சந்திக்கலாம். இன்றைக்கி மற்ற வசதிகளை பார்க்கலாம். நல்லா நடக்குது இல்லை? என்ன நீங்கள், தமிழ்நாட்டிலேயே மிக உயர்தரமான பள்ளி இதுதான்னு இப்போது ஜியோ ரிப்போர்ட்டும் வந்து கட்டிக்கு அனுப்புனே தேவராஜனுக்கு. தேவராஜுக்கு அனுப்புறீங்களா? சரி சரி. பள்ளியை பார்த்து பிரமித்தான் மோகன். சுந்தரை பாராட்டத்தான் வேண்டும். சென்ற முறைக்கு இப்போது மாறித்தான் இருந்தது. பள்ளி முகப்பில் பச்சை புல் வெளியும் மரங்களும் வெள்ளையடித்த சுவர்களில் பொன்மொழிகளும் சுத்தமும் சுகாதாரமும் காற்றோட்டமும் டிஷ் ஆண்டனாவும் வகுப்புரை தோறும் மேக்கின்டாஷ் கணிப்பொறியும் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லும் அறிவிப்பு பலகளும். கை கொடுங்க மோகன் சுந்தர், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணங்க. உங்களுக்கு தான் அத்தனை கிரெடிட்டும் போகணும். தேனா கூட இங்கே தான் படிச்சது தெரியும். குயிலி பிள்ளைங்க தானே படிக்கிறாங்க. பின்ன அவங்களுக்காக துவங்கின பள்ளி தானங்களே இது. குயிலி ரெசிடென்சிங்கிறது ஒரு மஸ்ட்டுங்க. சந்தோஷங்க, குயிலி கூட இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. பள்ளியும் ஆஸ்பத்திரியும் கட்டினப்புறம் குயிலியில் பல பேர் சைட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? சந்தோஷம். ஊர் சுற்றி பார்க்குறீங்களா? இல்லை, நாளைக்கு பார்த்துடலாங்க. மெல்ல நடந்தான். குயிலி கிராமத்துக்குள் போய் அவங்க சேம நலனை விசாரிக்கலாங்க. அப்புறம் பாபுன்னு ஒரு பையன் இருந்தால, அவனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ண ஏற்பாடு செய்யணுங்க. எல்லாம் பார்த்துடலாங்க. நம்ம சம்பத் ஐயர்கிட்ட சொல்லி, இவர் தான் இப்போ செக்ரட்டரி. சம்பத், இவரால் ஆகாத காரியம் இல்லை. சர்க்காரில் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இவருக்கு கசின்கள் உண்டு.
சம்பத் அவனுடைய பையையும் தேனாவின் பெட்டியையும் வாங்கி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். நீங்க குயிலியை இப்ப பார்த்தா பிரமிச்சு போயிடுவள், என்னமா டெவலப் ஆயிட்டு. தேனாவை மெல்ல காரில் ஏற்றிக்கொண்டு குயிலி கிராமத்தை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். எங்கிருந்து துவங்கலாம்? குயிலியம்மன் கோயிலிருந்து. அங்கதான் முதல்ல ஆரம்பிச்சேன். கோயிலில் சந்தியா கால பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. கோபுரம் கட்டப்பட்டிருந்தது. அதன் மேல் ஓம் என்று நியான் விளக்கு ஒளிர, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, விசேஷங்க. கார் வரிசைகள் நின்று கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டினார் மோகன். சின்ன குயிலி உங்களை வரவேற்கிறது, சிங்கப்பூர் செல்வரே நல்வரவு என்று பெரிய வண்ண வண்ண எழுத்துக்களில் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள். கோவில் வாசலில் அவனுக்காக பூர்ண கும்பத்துடன் காத்திருந்தார்கள். இவங்கள்லாம் யாரு என்றான் மாணிக்கம். எல்லாம் குயிலிக்காரங்க தான். ஒரு வருடத்தில் குயிலி அடையாளம் தெரியாமல் மாறிப்போவதற்குரிய ஆயத்தங்கள் கொண்டிருந்தது. அங்கங்கே சதுரம் சதுரமாக 4 மாடி 5 மாடி கட்டிடங்கள், ஆதர்ஷ் நகர், நேதாஜி நகர், சுபலக்ஷ்மி நகர் என்று பல நகர்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. எங்கு நோக்கினாலும் கான்கிரீட் பில்லர்கள் தெரிந்தன. ஜல்லி கொட்டி செங்கல் அடுக்கி சுறுசுறுப்பாக ஒரு நகரம் உருவாகி கொண்டிருந்தது. மோகன், என்னங்க இது? மோகன் உற்சாகமாக, எல்லாம் நம்ம பள்ளியால வந்ததுங்க. இப்ப கோவையில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வீடு கட்டிட்டு வராங்க. ஒரு கிரவுண்டு 1 லட்சத்துக்கு போதுங்க. குயிலிக்காரங்கள்லாம் எங்க? அவங்க எல்லாரும் நிலத்தை வித்துட்டாங்க. இத்தனை நல்ல விலை எங்கெங்க கிடைக்கும்? ஒவ்வொருத்தன் 10-15 பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பள்ளியில படிக்கிறதெல்லாம் குயிலி பிள்ளைங்க இல்லையா? எல்லாம் குயிலிக்காரங்க தாங்க, இங்க வந்து செட்டில் ஆனவங்க. நாசமா போச்சு மோகன், நான் சொல்றத தெளிவா கேளுங்க. நாம பள்ளிக்கூடத்தை நிறுவனது ஒரிஜினலா குயிலி கிராமத்தை சேர்ந்த 7 பிள்ளைங்களுக்காக. அவங்கெல்லாம் எங்க? அதான் சொன்னேனுங்களே, எல்லாரும் நிலத்தை வித்துட்டு போயிட்டாங்க. எங்க? செட்டிப்பாளையம், கோவா, பொள்ளாச்சி, அங்கங்க செதறி போயிட்டாங்க. ஏன், மெட்ராஸ் கூட போயிட்டாங்க சிலர். மாணிக்கம் பதற்றத்துடன், இது எப்படி ஆச்சு? சொன்னேனே, அதுக்கு நம்ம பள்ளி தாங்க காரணம். புரியல. நம்ம பள்ளி பெரும் புகழும் பரவிடுச்சுங்க. மேல்நாட்டு வசதிங்க, கம்ப்யூட்டருங்க, நல்ல கரிக்குலம், இதையெல்லாம் கேள்விப்பட்டப்போ நகரத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டுச்சு. நான் எங்க கண்டிஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். குயிலிக்காரங்களை தவிர யாருக்கும் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டேனா, எல்லாரும் குயிலிக்காரங்களா ஆயிட்டாங்க. அவன் இங்க நிலத்தை வாங்கி போட்டுட்டு வீட்டை கட்டி நேட்டிவிட்டிய மாத்திக்கிட்டாங்க. குயிலி கிராமம் எங்க? அங்க போலாம். பழைய குயிலி கிராமம் கிடையாதுங்க, அது மாறிடுச்சு. அந்த பிள்ளைங்கள்லாம் டிசி வாங்கிட்டு அவங்கவுங்க பெற்றோர்கள் கூட போயிட்டாங்க. மாணிக்கம் தலையை பிடித்து கொண்டு குயிலியம்மன் கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டான். தேனா, எங்க அப்பாவை பாத்தீங்களா? கோவிந்தனாரு. உங்க அப்பா கோவையில இருக்காரு. நிஜாரெல்லாம் போட்டுக்கிட்டு ஷோக்கா சினிமா பாத்துக்கிட்டு கொஞ்சம் பணம் கிடைச்சிடுச்சு அவருக்கு. பாபும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டான். கவிதான்னு ஒரு பொண்ணு, அது இன்னும் குயிலியில்தான் இருக்கு, நம்ம ஸ்கூல்ல தான் படிக்குது. மாணிக்கம் இன்னும் பிரமிப்பில் இருந்து மீளவில்லை. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா போன மாதிரி. நான் ஒண்ணு சொல்லலாங்களா? மாணிக்கம் குரல் வந்த திசையை நோக்கினான். அந்த இளைஞனை முன்பே பார்த்திருக்கிறான். நீங்க வேமண்டபாளையம் கூட கூத்து பாடுவீங்களே? ஆமாங்க, நான் தாங்க கிராம கிராமமா போய் அறிவொளி பரப்புறேங்க. உங்க சின்ன குயிலி பரிசோதனை பத்தி கேள்விப்பட்டு விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரிசோதனை ஒரு தோல்விதான்னு சொல்லலாம். அப்படித்தான் தோணுது. எங்க தப்பு பண்ண? உலகத்திலேயே சிறந்த கருவிகள், சிறந்த கல்வி அமைப்பு எல்லாம் கொண்டு வந்து இலவசமா இந்த கிராமத்து பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தர எல்லா ஏற்பாடும் பண்ணா அதை பயன்படுத்திக்காம நிலத்தை வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டாங்களே. காரணம், உங்க ஆரம்ப சித்தாந்தம் தாங்க தப்பு. ஒரு தனிப்பட்ட சிறிய குழுவை மட்டுமே நம்மளால மேம்படுத்த முடியாதுங்க. பொதுவா கிராமத்தை சுத்தி அதே விழுங்க நகரம் இருக்க போது அவங்களுக்கு ஏழ்மை இருக்க படிப்பு முக்கியம் இல்லைங்க. படிப்பு தானே ஏழ்மையை ஒழிக்கும். ஏழ்மை ஒழிஞ்சாத்தாங்க படிப்பாங்க. நான் என்ன செய்திருக்கலாங்கிறீங்க? ஏழ்மையை ஒழிக்க இது இல்லைங்க முறை. முதல்ல ஒரு நாளைக்கு 4 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் குறைஞ்ச கூலிக்கு உடல் உழைப்ப விற்கிறவங்க 100 கணக்கில் இருக்கிறப்போ அவங்க ஏழ்மையை ஒழிக்க முதல் தேவை வேலை வாப்புங்க. அதுவும் நல்ல சம்பளம் தரக்கூடிய வேலை வாப்பு. அதுக்கப்புறம் தாங்க அவங்க பிள்ளைங்களை அவங்களாவே பள்ளிக்கு அனுப்ப முடியும். அறுப்பு அறுக்கவும் செருப்பு தைக்கவும் அவங்க தேவைப்படுறப்போ படிப்பாவது. கம்ப்யூட்டர் காட்டுறதுக்கு முன்னாடி கஞ்சி கலையத்தை நிரப்புங்க. அவ்வளவு ஆதாரமான மாறுதல் முதல்ல வரணும். நீங்க கிராமத்தை நகரமாக்கத்தான் நினைச்சிங்க, நகரம் ஆயிடுச்சு பாருங்க என்று சிரித்து அவன் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான். மோகன் சுந்தர், பள்ளி பிரமாதமா நடக்குதுங்க என்றார். சிங்கப்பூர் பணக்காரர் கோவை பணக்கார பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தின பள்ளி ஆயிடுச்சு. எனக்கு அழலாம் போல இருக்குது மோகன், நான் இதையா நினைச்சேன். நீங்க வந்து பாருங்களேன். காலையில தான் கோவையை சேர்ந்த ஏதோ மில்லின் குயிலி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினான். ஜப்பானிய ஏசி பொருத்தப்பட்டு டிவியில் பிபிசி தெரிந்தது. தேனா, எங்க அப்பாவை தேடணுங்க என்றாள். தேடலாம், ஆனா உன்னால அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? சந்தேகம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? குயிலி பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் துவக்கினேன்,
அதான் வந்துருச்சே. குயிலி பிள்ளைங்களை தவிர எல்லாரும் படிக்கிறாங்க. குயிலிய காண்டிங்களே என்றாள் தேனா. மாணிக்கம் யோசித்தான். ஆம், சின்ன குயிலி காணாமல் போய்விட்டது. அதன் முன்பரங்களும் புழுதி படிந்த தெருக்களும் ஓட்டு வீடுகளும் மறைந்து போய் அதற்கு பதிலாக இந்த ராட்சச நகரம் கோவை என்னும் ஆக்டபஸின் மற்றொரு கரலாக, இரவு நுரை மெத்தையின் சுகத்தில் தேனாவின் மென்மையான பராமரிப்பில் மாணிக்கம் முதல் முறையாக ஐஸ் போட்டு கொண்டு ஒரு ஸ்காட்ச் ஊட்டி கொண்டான். தூரத்தில் குயிலி அம்மன் கோவில் பாட்டு கேட்டது. தெரியாம செய்த பிழ தேவி மனம் பொறுத்து எங்களை ஆட்கொள்ளும் ஈஸ்வரியே என்று சொன்னா கன்னியர்கள் பூஜை என்று கனபூஜை செய்ய வேணும். படிக்கும் குழந்தைகளுக்கு என் பேரு வைக்க வேணும். வருஷம் ஒரு கிழமை உங்க வாசலில பொங்கல் வையுங்க. அவன் கூந்தலை பிடித்து முகத்தை நிமிர்த்தி, இந்த எல்லாத்துலயும் ஒரே ஒரு நல்லது நடந்திருக்கு, அதான் நீ. குயிலிக்கு வரலன்னா நான் உன்னை பார்த்திருக்க மாட்டேன். உன்னை காப்பாத்தி இழந்து உன்னை அவங்க பைத்தியமாக்காக இருந்தப்போ மீண்டும் காப்பாத்தி சிங்கப்பூருக்கு வரவழைச்சு அங்க உன்னை இழந்து மீண்டும் காப்பாத்தி இனிமே உன்னை விடமாட்டேன் என்று அவளை கெட்டியாக கட்டிக்கொண்டான். பாபு வந்தா? பாபுவா? அவன் வர்றான். தேனா, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? இருக்கு, ஒரே ஒரு குறை. என்ன? படிக்கல. இவ்வளவுதானே? குயிலில நம்ம பள்ளிக்கூடமும் இருக்கே, அதுல மறுபடி சேர்ந்துக்க? கேலி பண்ணுவாங்க. உனக்கு தனி கிளாஸே நடத்த சொல்லுவேன், பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன, நான் உண்டாயிருக்கேனான்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். ஒரு மாதிரியா இருக்குது. உனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இருக்கு. படிக்கவும் இஷ்டம், பிள்ளை பெத்துக்கும் இஷ்டம். உங்களுக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல தானே? இல்லை தேனா, நினைச்சது ஒன்று நடந்தது, அதுல வேறுபட்ட ஒன்று. அதுல குயிலி பிள்ளைங்களே இல்லையா? இல்ல. கவிதா உன் சிநேகிதியா? அந்த சின்ன பொண்ணா? ஆமா, காலையில பாக்கலாம். அந்த கவிதா தானு. ராத்திரி ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அப்பாவை தேடினான். அவர் அவன் பின்னால் குரலாகத்தான் தெரிந்த தவிர உருவம் தெரியவில்லை. மகளே, ஒரு விளக்கு பத்துமா? ரொம்ப இருட்டா இருக்குதே என்ற போது ஒரு மிகப்பெரிய விளக்கு அவன் கண்களுக்குள் நுழைந்து மூளைக்குள் நிரம்பியது. தேனா ஜன்னல் கதவை திறந்து சூரியனை அனுமதிக்க மோகன் சுந்தரம் வராந்தாவில் காத்திருந்தார். குளித்துவிட்டு இட்லி தோசை சாப்பிட்டு விட்டு 10 மணி சுமாருக்கு பள்ளிக்கு சென்றாள் தேனா. அணிந்திருந்த சுடிதார் அவள் குயிலி அடையாளங்களை முழுவதும் மறைத்திருந்தது. லோஷன் போட்டு அலம்பியிருந்த முகமும் தள்ளி வாரிய கேசவுமாக அவள் நகர நங்கை போலவே தோற்றமளித்தாள். கோவிந்தனாருக்கு தகவல் சொல்லியிருக்கேங்க, மத்தியானம் வந்துருவாரு. பள்ளியின் வளாகத்தில் இருந்த மைதானத்தில் பிள்ளைகளும் பெண்களும் வரிசையாக நின்று வண்ண வண்ண குடிகளை அசைத்து கொண்டிருந்தனர். ஆரோக்கியமான பணக்கார குழந்தைகள், மொத்தம் 300 மேல் இருக்கும். ஒரே குரலில் குட் மார்னிங் சார், வெல்கம் டு மிஸ்டர் மாணிக்கம் என்று பாடினர். கீழே வண்ண வண்ண பூக்கோலத்தில் SSKS என்று எழுதியிருந்தது. சிங்கப்பூர் சின்ன குயிலி ஸ்கூல், தற்காலிகமாக பேர் வச்சிருக்கோம். உங்க அப்பா பேர் வைக்கலாம். வேண்டாம் என்றான். அவர் நினைச்ச பள்ளி வேற. பிள்ளைகள் தேகப்பயிற்சி செய்துவிட்டு தேசிய கீதமும் பாடிவிட்டு ஒழுங்காக வரிசையாக தத்தம் வகுப்புகளுக்கு செல்ல மாணிக்கம் தேனா போலாமா என்றான். தேனா தூரத்தில் ஒரு பெண்ணை அழைத்து வந்து கொண்டிருந்தாள். தேனா, யார் இது? பார்த்தா தெரியல. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் கவிதா, ஐ ஸ்டடி இன் 3rd standard. யாரு? நம்ம கவிதாவா இது? எத்தனை நல்லா இங்கிலீஷ் பேசுது. கவிதா பேட்டகேக் பேக்கர்ஸ் மேன் என்றாள். கவிதா, தேனாக்கா எல்லாம் கத்துக்கிட்டேன், கம்ப்யூட்டர் வகுப்பு கூட. கவிதா முழுவதும் அடையாளம் மாறியிருந்தாள். அவளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அவளை மார்பில் சட்டையின்றி பார்த்த ஞாபகம் விரைந்து கரைந்தது மாணிக்கத்தின் மனதில். கணக்கில் 98 mark என்றாள். கவிதா, உங்க கூட குயிலி பண்ணுங்க இங்க நிறைய இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்களே, அவங்கெல்லாம் எங்க? அவங்க கோவைக்கு போயிட்டாங்க. நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க? எங்க அப்பா கிட்ட நிலம் இல்ல. புரியுது என்றான் மாணிக்கம். பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டது. குயிலிக்கு ISD 4 facts வந்துவிட்டது. பிரபா என்று ஒரு தியேட்டர், லேவாதேவி கடை, வீடியோ கடை, இரவில் பாதாம் பால், ஃபாஸ்ட் ஃபுட், நகரத்தின் அத்தனை அடையாளங்களும் வந்துவிட்டன. சின்ன குயிலி எப்படி பரிபூர்ணமாக விழுங்கப்பட்டு அடையாளங்கள் பறிக்கப்பட்டு நகரத்தில் அழுந்தி போய்விட்டது கிராமம்? எங்கே தப்பு செய்தேன்? மோகன் சுந்தர் கோவிந்தனார் செட்டிப்பாளையம் போற பாதையில இருக்காரு, பார்க்கணுமா? நிச்சயம் பார்க்கலாம். தேனா, நீ உங்க அப்பாவை பார்க்கலாம் தானே? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி என்றாள். நிச்சயம் பார்க்கலாம். நாளைக்கு கோவைக்கு திரும்பும் முன்னால பாதை மாறி போய் பார்த்துடலாம். மோகன சுந்தர் விடை பெறும் போது, கவலைப்படாதீங்க, நீங்க துவங்கினப்போ நினைச்ச குறிக்கோளை நிறைவேற்ற முடியலன்னாலும் ஜில்லாலேயே சிறந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சாச்சு. குயிலி ஜனங்களுக்கெல்லாம் இல்லாட்டாலும் சுத்துப்பட்ட ஊர்களுக்கு பயன்படுதே. மாணிக்கம் ஹாஸ்யமின்றி சிரித்தான். செட்டிப்பாளையம் போகும் வழியில் அந்த பாதை பிரிந்தது. தார் ரோடு முடித்து மண் ரோடில் தத்தி தத்தி புழுதிவாளுடன் கார் சென்றது.
ஒரே ஒரு குயிலி பொண்ணுக்காவது பயன்பட்டுச்சே, அது போதும் மோகன். கவிதாவை சொல்கிறீங்களா? அதுக்கு முழுசாக சம்பள சலுகை கொடுத்துறதா முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பள்ளியே நீங்கள் விற்கிறதா நிறைய பேச்சும் அடிபடுதுங்க. அப்படியா என்றான் மாணிக்கம் புதுசாக. அப்படி ஏதாச்சும் யோசனை இருந்தா? இல்லைங்க, இப்போ எதுவும் இல்லை. இது என்ன போடுங்க? சின்ன குயிலி உங்களை வரவேற்கிறது என்று கையால் எழுதியிருந்த பலகை, ஓரிரண்டு வீடுகள், சில மாடுகள், ஒரே ஒரு பெட்டிக்கடை, கொஞ்சம் சுமாரான ஓட்டு வீடு, பழைய சின்ன குயிலியின் மறுபிரதி போல். அப்பா என்று தேனா சென்று அணைத்து கொள்ள கோவிந்தனாரை அடையாளம் கண்டு கொள்ள சிரமப்பட்டான். மிகவும் இழைத்திருந்தான். தேனா, நீ உயிரோடு இருக்கியாம்மா, நீ செத்துட்டேன்னாங்களே. கோவிந்தனார், நீங்கள் எங்கே இப்போ வந்தீங்க? இங்கே ஐயா, சிங்கப்பூர் ஐயா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன். என் பொண்ணை காப்பாற்றிட்டீங்க. கோவிந்தனாரே, இது என்ன சின்ன குயிலி? ஆமாங்க, குயிலி ஜனங்க நிலம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் விற்றுட்டு போயிட்டாங்க. எங்களை போல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க மிஞ்சி போன திசை தெரியாம பொட்டி சட்டி கவுத்து கட்டில் தூக்கிக்கிட்டு புறப்பட்டு வந்து இங்கே வந்து புறம்போக்கில் தங்கிட்டோங்க. 40 வருஷத்துக்கு முந்தி குயிலி அம்மன் கோயிலில் எறும்பங்களை பலி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு எங்களை துரத்திப்பிட்டாங்க. சின்ன குயிலிக்கு வந்துட்டோம். அப்புறம் ஐயா வந்து இஸ்கோல் துவங்கினதுல கோயம்புத்தூர்காரங்க எங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. எனக்கூட கிடைச்சிது. பாபு பையன் ஏமாத்தி பிடுங்கிட்டான். கோவிந்தனார் சற்றே தள்ளாடி கொண்டு, பணம் கூடாதுங்க, பணம் அதிகம் வந்தா சீமச்சாராயம் குடிக்கணும், பீங்கான் பாத்திரத்துல வெளிக்கு இருக்கணும். எதுக்கு? சந்தோஷமா பாடலாம். சாஞ்சு வரும் தண்ணியில தள்ளி விட்டா ஓடத்தை தள்ளாடி தள்ளாடி ஓடம் தண்ணியில தான் வருமா. குயிலி, சின்ன குயிலி, இதுக்கு சாவு இல்லைங்க. அங்க அமுக்குனா இங்க முளைக்கும். மோகன சுந்தர், ஒரு விஷயம், தனியா வாங்க. என்ன சார்? இந்த இடத்துல நம்ம பள்ளி ஒரு கிளை துவங்கிடலாமா? இல்லை இல்லை, அது மட்டும் செய்ய வேண்டாம், சின்ன குயிலின்னு ஒரு நல்ல பெயர் பலகை செய்ய ஏற்பாடு பண்ணுங்க என்றான் மாணிக்கம். தேனா, போகலாமா என்றாள்.